எனது அன்புக்குரிய வருங்கால கைரேகை நிபுணர்களே, ஜோதிட விற்பனர்களே, இன்று கைரேகை சாஸ்திரத்தில் அந்த அடிப்படை உண்மைகளை நான் உங்களுக்கு அறிவுறுத்தி போகிறேன். கைரேகை சாஸ்திரத்தில் அடிப்படையான சில உண்மைகளை அறிந்தால்தான் அந்த மேடுகளின் தன்மை, ரேகைகளின் போக்கு, அது தரும் பலவிதமான வில்லங்கங்கள், இதில் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கீதத்தில் சப்தஸ்வரங்கள் எப்படி பாட்டிற்கோ அதற்கான கச்சேரி பண்ண முடியும், அதுபோல் இந்த ஃபண்டமெண்டல் அதாவது அடிப்படைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று கைரேகை சாஸ்திரத்தின் அடிப்படை உண்மைகள், ஒன்று ஆயுள் ரேகை, ரெண்டு இருதய ரேகை, மூன்று புதன் ரேகை, புத்தி ரேகை, சூரிய ரேகை, செவ்வாய் ரேகை, சுக்கிர வளையம், திருமணம், இதை பாருங்கள். இதில் எத்தனை இருக்கிறதோ அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். இந்த ரேகைகள் யாரும் எல்லாருடைய கையிலும் இருக்க வேண்டு நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். சிலது கையில் இது இல்லாமலும் போகலாம். ஆகவே இது சார்ந்த உண்மைகளை நீங்கள் பொறுமையாக அறிதல் வேண்டும். அடுத்தாக இது வந்து உள்ளங்கையில் காணும் முக்கிய ரேகைகள், இந்த லைஃப் லைன், ஹார்ட் லைன், ஹெட் லைன், ஃபேட் லைன், சன் லைன், லிவர் லைன், மேரேஜ் லைன், இதாவது மெயின் சைன்ஸ், இதையும் பாருங்கள். இதை பார்த்தால் இந்த கையினுடைய அமைப்பை பார்த்து அப்படியே நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால்தான் எந்தெந்த ரேகைகள் எங்கே செல்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க இயலும். அடுத்ததாக இதில் உள்ள கைகளுக்கு அடிப்படை மேடுகள், புதன் மேடு, சூரிய மேடு, சனி மேடு, குரு மேடு, செவ்வாய் மேடு, சந்திர மேடு, சுக்கிர மேடு, இவையும் முக்கியமானவை. இவை யாவும் யாருடைய கையிலும், அதாவது இது பருமனாக இருந்தால் உச்சம் எனவும், தாழ்ந்து காணப்பட்டால் நீச்சமனும் இருவகைப்படும். ஆகவே ஒவ்வொரு மேடையும் பாருங்கள். புதன் மேடு உச்சம் பெற்றால் பண வர வரும், சூரிய மேடு உச்சம் பெற்றால் பண வத்து புத்திசாலித்தனம் வரும், சனி மேடு உச்சம் பெற்றால் நம்மளுடைய கன்னிங்னஸ் அதாவது எப்படி யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பது வரும், குறுமேடு உச்சம் பெற்றால் அரசியல் ஞானம் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு வரும், செவ்வாய் மேடு உச்சம் பெற்றால் நம்மளுடைய மனப்போக்கு ஆர்மி, மிலிட்டரி, காவல்துறை போன்ற இடங்களுக்கு போகலாம், சுக்கிரமேடு உச்சம் பெற்றால் நீங்கள் கலைத்துறை எந்த விதமாக இதாக உங்களுடைய சங்கீதம் நல்லாயிருக்கும், முகவழகு நல்லாயிருக்கும், அல்லது உங்கள் நடைகழகு நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு இதில் இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்தால் நீங்கள் எங்கிருந்தாலும் இவர் யார் என்று கேட்கிற அளவுக்கு இந்த சுக்கிரமேடு இதுதான் சுக்கிரமேடு. பெருவரில் ஆள்காட்டு வெள்ளை சுற்றி வளை, அடுத்து சந்திரமேடு, இது நல்லா இருந்தால் தான் நீங்கள் அந்நிய நாடு போகலாம், அந்நிய நாடுகளில் பல வசதியோடு வாழுவதற்கும் இந்த சந்திரமேடை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தல் வேண்டும். அடுத்து கைகளில் காலப்போடும் ஐந்து விரல்கள், அதாவது பத்து, இரண்டு கைகளிலும் பத்து விரல்கள், அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், நடுவிரல் என்பது வேறு சனி விரல் என்று அர்த்தம், குரு விரல், கட்டை விரல், இப்படியாக ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து கோடுகள், பத்து விரல்கள் காணப்படும். அடுத்ததாக நீங்கள் கைகளில் காணப்படும் முக்கிய பலன்கள், முக்கோணம், இதை பாருங்கள் சிலருடைய கையில் இந்த மாதிரியான பலவிதமான முக்கோணங்கள் தேண்டும். இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஐந்து, ஆறு, ஏழு இருக்கும்போது ஒன்றாம் இடம் குரு மேடு, ரெண்டு சனி மேடு, மூணு சூரிய மேடு, நாலு வந்து புதன் மேடு, அஞ்சு செவ்வாய் மேடு, ஆறு சந்திரமேடு, ஏழு சுக்கிரமேடு. அதாவது குருமேட்டில் முக்கோணம்தான் நல்ல ஞானம் வரும். ரெண்டு எல்லா முயற்சிகளிலும் ரெண்டாம் இடத்தில் உள்ள இடத்தில் முக்கோணம் காட்டுவோம், முயற்சிகள் ஈடுவோம். மூன்று நல்ல கலையாடுவோம், புத்தி கூர்மை வரும். நாலில் பணவரவு, ஐந்தில் துளிச்சனால முயற்சிகள், ஆறில் அந்நிய நாடு அந்நிய இடத்தில் வெற்றி, கலைஞானம், அழகு, ஆற்றல். ஆகவே இந்த ஏழு மேடுகளில் எந்த மேடுகளெல்லாம் உங்களுக்கு அழகாக உச்சமாக காணப்பட்டு என்று ஆராய்ந்தாலே உங்களுக்கு இதிலிருந்து பல உண்மைகள் காணப்படும். அது பிறருடைய கைகளையும் நீங்கள் பாருங்கள், சுக்கிரமேடு எப்படி இருக்கிறது, சந்திரமேடு, அப்போ அவர்களுக்கு தகுந்தபடி நீங்கள் கைரேகை சார்ந்த பல உண்மைகளை எடுத்து உரைக்கலாம்.
நன்றி, மீண்டும் நாளை பார்ப்போம்.